அண்ணா வணக்கம்ங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்கண்ணா. வணக்கம் ஜி. ஐ எம் கவின், ஜிஆர் நர்சரி கார்டன் சேலம். நம்ம நர்சரி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் வைகுண்டங்கிற இடத்துல சங்கிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி சரவண மோகன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம நர்சரி இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் நம்ம எத்தனை ஆண்டுகளாக இந்த நர்சரி ஒரு சேவையை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்ம நர்சரி ஆரம்பித்து இதோட 12 வருஷம் ஆக போதுங்க ஜி. 12 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் 12 வருஷமே நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் தான் இருக்குங்களா? ஆமாங்க ஜி, 12 வருஷமாக இதே லொக்கேஷனில் லொக்கேஷனில் இருக்குது. நான் இங்கே இப்போ நம்ம நர்சரி கார்டன் வந்துங்கன்னா எவ்வளோ ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கீங்கிற சொல்லுங்கண்ணா. நம்ம நர்சரி பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரால் பிரம்மாண்டமாக ஒரு நர்சரி வந்து உருவாக்கி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் தனியாக இருக்குது சார். சரி. சேல்ஸ் யூனிட் வந்து 10 ஏக்கர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு 5 ஏக்கரா இருக்குது. நம்ம சேல்ஸ் பண்ணுற பிளான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணி நம்ம இங்கே வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு உண்டான குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நர்சரிங்கன்னா என்னென்ன வகையான செடிகள்லாம் இருக்குது, என்னென்ன வகையான புதுமையான செடிகள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இண்டோர் ஐட்டம், அவுட்டோர் ஐட்டம், லேண்ட்ஸ்கேப்பிங், ஃப்ளவரிங் ஐட்டம்ஸ், ஃப்ரூட் வெரைட்டிஸ், ரேரான ஃப்ரூட் வெரைட்டிஸ், எக்ஸோட்டிக் ஃப்ரூட் வெரைட்டிஸு, டிம்பர் வெரைட்டிஸு, அனைத்து வகையான மரக்கன்றுகள் எல்லாமே நம்மகிட்ட ஏ டு செட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்க மாஞ்செடிகளோட வகைகள்லாம் சொல்லுங்கண்ணா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மியாசாகி, ரெட் ஓரி, நீலம், செந்தூரா, அல்ஃபோன்சா, இமாம்பாஸ், பெங்களூரா, நடுசாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ நம்மகிட்ட இருக்குங்க. சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி வெரைட்டி வந்து குஜராத் வெரைட்டி. அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஜி வந்து 2 லேக்ஸ் பக்கமாக விற்றுச்சிங்க. சரி. அப்படி ஃபேமஸான ஒரு வெரைட்டி வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி இருந்தா சரி நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க தென்னை மரங்கள் கன்றுகளாக கொடுத்துட்ருக்கீங்கன்னா அது வந்து இப்போ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜி, நாட்டுத்தன்னை, குட்டை நெட்டை, நெட்டைக்குட்டை, 18 பச்சை, கங்கா பாண்டம், மலேசியன் க்ரீனு, சவுக்கட் ஆரஞ்சு, எல்லோ, இந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 12 வெரைட்டிஸ் ஆஃப் தென்னை நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க ஜி. அது வந்து சின்ன சைஸ்லேருந்து இப்போ ஒரு அடி சைஸ்லேருந்து 8 அடி 10 அடி வரைக்குமே நம்மகிட்ட சைஸ் அவைலபிளாக இருக்குங்க ஜி. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோப்புக்கு அதிகமாக வைக்கிற வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கங்கா பாண்டம், 18 பச்சை. அது வந்து அந்த 18 பச்சைங்கிறது வந்து 18 மாதத்தில் காப்பு தரக்கூடிய ஒரு வெரைட்டி. சரிங்க. அது வந்து ஒரு நல்ல காப்பு திறன், எல்னிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதிகமாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கங்கா பாண்டம், அது வந்து எல்னி ப்ளஸ் இது காய்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டிஸு. இந்த மாதிரி இப்போ இது பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க லேண்ட்ஸ்கேப் வெரைட்டிஸ் எல்லாமே, அதாவது வீட்டுக்கு வெளியில் வைக்கிற வகையான செடிகள்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நமக்கு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான லேண்ட்ஸ்கேப்பிங் இப்போ வந்து புல் தர போட்டு நமக்கு நீட்டான செடி வச்சு தரணும் அப்படின்னா நாமளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நாமளே பண்ணித்தரோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும், இப்போ சின்ன ஃபார்ம்ஸ்லேருந்து பெரிய ஃபார்ம்ஸ் வரைக்கும் எல்லாமே ஏ டு செட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த இடம் நம்மகிட்ட காட்டிட்டிங்கன்னா போதும், அது வந்து லுக்காக நாங்கள் மாற்றி கொடுப்பீங்க. இல்லை என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் வைப்பீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் சார். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைக்கஸ் பேண்டா, ராயல் ஃபார்ம்ஸ், ஃபாக்ஸ்டைல் ஃபார்ம்ஸு, சாம்பியன் ஃபார்ம்ஸு, கோல்டன் ஃபார்ம்ஸு, அதே மாதிரி வெல்கம் வந்து லெட்டர்ஸ்லேயே அப்படி கொண்டு வருது, பொம்மைங்களை வந்து அப்படியே செடி மூலமாகவே வடிவமைச்சு கொண்டு வருது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் சார். ஓகே. ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ஸ் வந்துங்கன்னா எங்கே எந்தெந்த இடத்துலலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸு, புதுசாக வீடு கட்டி அதுக்கு வந்து கார்டனிங் பண்ணித்தருது, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் ஜி. அது இல்லாமல் கோயிலுங்களுங்க, முக்கியமான ஆஃபீஸஸ்ஸு, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி தந்துட்டுருக்கோம் ஜி. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம தோப்பில் வந்து தனஞ்செடி வச்சு தரணும், மாஞ்செடி வச்சு தரணும், எல்லா பல வகைகளும் நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் வச்சு தர முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி தந்துடலாம். எல்லாம் வச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இப்போ வந்து புதுசாக வீடு கட்டிருக்கீங்க, நம்ம வந்து கார்டனிங் வசதி, எங்களுக்கு வந்து கார்டனிங் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். நாங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு என்ன கொட்டேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி அழகாக உங்களோட வீட்டை வந்து பசுமையாக மாற்றி தந்துடுவோம். ஆனால் நம்மக்கிட்டங்க என்னென்ன பழச்செடியெல்லாம் விற்பனை பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லுங்கண்ணா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜி, பழாவில் ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குங்க ஜி. பிங்க் பழம், ரெட் பழம், கம்லேஸ் பழம், அந்த மாதிரி சொல்லி ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குங்க ஜி. கிரேப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 வெரைட்டிஸ், சப்போட்டாவில் 3 வெரைட்டிஸ், வாட்டர் ஆப்பிளில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழம், ஆப்பிள் வெரைட்டிஸ், 3 ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்குது. ஆப்பிள் வந்து நம்ம மண்ணுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய பேர் இருக்கும். நம்ம மண்ணுக்கு தாராளமாக வருது, அந்த டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் குறையும், ஆனால் கண்டிப்பாக பழம் வந்து எல்லாமே வருதுங்க. ஆமாம். அப்படின்னு அப்புறம் எலுமிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் எலுமிச்சை, ஏன்னா தோட்டக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, அவங்களுக்கு வந்து எலுமிச்சை பிளான்டேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸ் ஆஃப் எலுமிச்சை இருக்குது.
மெயினாக பார்த்தீங்கன்னா ரெட் எலுமிச்சை. நம்மகிட்ட ரெட் கலர் எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் எலுமிச்சை இருக்குது. கொடி எலுமிச்சை, தாய்ப்பட்டி எலுமை லெமனு, மார்க்கெட் லெமனு, நாட்டில் எலுமிச்சை, ரெட் லெமன். ரெட் லெமன் வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷலான வெரைட்டினே சொல்லலாம். அதாவது ரெட் கலரில் எலுமிச்சையே வந்து ரெட் கலரில் வந்து சைஸ் வந்து கரெக்டான ஒரு நம்ம மார்க்கெட் எலுமிச்சை வர சைஸில் வந்து இருக்கும் இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட, ஒரு 5 டைப் ஆஃப் நாவல் இருக்குது. சீத்தாவில் ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் சீத்தா இருக்குது. நெல்லியில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குஞ்சி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா A to Z நமக்கு எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்கஜி. ஓகே ஓகே. ஆனால் நம்மக்கிட்டங்க பூச்செடிகளில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்க சொல்லுங்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜி கனகாம்பரம், குண்டுமல்லி, செம்பருத்தி. செம்பருத்தினா அதில் ஒரு 12-13 வெரைட்டிஸ் இருக்குங்கஜி. நந்தியாவட்டம், தலைக்கு வைக்கிற முல்லைப்பூ, பாரிஜாதம், செண்பகம்பூ, மனோரஞ்சிதம்பூ, நைட் குயின், டே குயின், எல்லா கொடி வெரைட்டிஸ் பூ எல்லாமே A to Z அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம இப்போ நம்ம சொல்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்மகிட்ட A to Z எல்லாமே இருக்குது. அதில் வந்து வீடியோ கவரேஜ் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக எது இது ஸ்பெஷலோ அது மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே. நம்மகிட்ட A to Z எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட இருக்குது. எல்லா வகையான பூ, எல்லா பூ வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்மகிட்ட வந்துங்க இப்போ ஒருத்தர் வந்து 100 செடி, 200 செடி, 300 செடி இந்த மாதிரி பல்காக ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா ஹோல்சேலாகவும் கிடைக்குமாங்கிற சொல்லுங்கண்ணா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியை வந்துச்சு ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஜி. அதிகமாக நம்ம சப்ளை வந்து ஹைவேஸு, நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இது வந்து பிளான்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் தான் ஜி நம்மளது அதிகமாக போயிட்டுருக்கு. பிளான் செல்லிங்கே வந்து ஹைவேஸ்க்கான மரக்கன்றுகள் வைக்கிறது இதுதான் நம்ம ஹோல்சேலாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதுக்கான கிஃப்ட் பிளான்ஸு இதெல்லாமே பல்காக ஆர்டர் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் ஜி இருக்கோம். சரி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஜி. மெடிசன் பிளான்ஸ் வந்து நம்மகிட்ட A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. கார்டனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜி க்ரோ பேக்ஸு, சீட்ஸு, A to Z உண்டான சீட்ஸ் எல்லாம் இருக்குது. பாட்ஸு, உரங்களில் பார்த்தீங்கன்னா மண்ஃப்ளோரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மருந்து வந்து எல்லாம் பூச்சி உழுவுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாமே பூச்சி வெரைட்டி தனியாக இருக்குது, பஞ்சகாவியம் தனியாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த செயற்கையும் யூஸ் பண்ணாத தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே இதை வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஜி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஸ்டோன்ஸு, செடி கட் பண்ணுறதுக்கான கட்டர்ஸு இதெல்லாமே A to Z நம்மகிட்ட இருக்குங்க ஜி, அவைலபிள். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு நாற்றுக்கள் வேணும், அதாவது நீங்கள் புதுசாக வீடுகள் ஏதாச்சும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பசுமையாக்கணும், அல்லது தோட்டத்துக்கு தேவையான செடிகள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா GR நர்சரி கார்டனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு குறைந்த விலையில் நல்ல தரமான ப்ராடக்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.